அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கும்ப ராசிக்கான 380 பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, வாங்க இன்றைக்கி குடிப்போம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நவம்பர் மாதத்துக்கு பின் கிட்டத்தட்ட ஒரு 380 நாட்கள் கேது பகவானோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார். இந்த 380 நாட்கள் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து தர இருக்கிறார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பதன வாக்குஸ்தானத்துக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11 இடத்துக்கும் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அவர் இப்போது விருச்சிக ராசி, அதாவது தொழில் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 இடத்துல இருக்கார். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த தனுசு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடு, அதாவது ஆட்சி பலம் பொருந்திய வீடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஜோதிடத்தில் 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் கெடுபலனை செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. அதன் அடிப்படையில் கேடு விளைக்கக்கூடிய கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுப கிரகங்கள் இருந்தாக்க உங்களுக்கு நேர்மையான முறையில் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து 11 இடத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ ஏற்கனவே வந்து சனி பகவானும் கேது பகவானும் 11 இடத்துல அமர்ந்திருந்தாங்க. உங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாகவே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பகவான் 11 இடத்துல வர்றது உங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியினுடைய துவக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 12 இடம், அதாவது மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இந்த 12 இடத்துக்கு அதிபதி 12 இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறது. அதாவது கும்பராசிக்கு 12 இடத்துக்கு அதிபதி சனி, உங்களுடைய ராசி அதிபதியும் சனி தான். இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் விரய சனியாக வராரு. அதனால் உங்களுக்கு 2020 அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் வந்து அதிகப்படியான செலவினங்கள் இருக்கும். இதை வந்து நான் சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறேன். இப்போ இந்த குரு கேதனுடைய இணைவு வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை தரும். 11 இடம் அப்படின்னு சொல்லும்போதே லாபஸ்தானம் தான். அப்போ உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த 11 இடத்துல அமர்ந்த குரு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 இடம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 இடம் சொல்லக்கூடிய மேஷ ராசியை வந்து 5 பார்வையாக பார்க்குறார். ஸோ இந்த 3 இடம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரியை குறிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றியடைகிறதுக்காக உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அடுத்தபடியாக 7 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5 இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த குரு பேச்சில் கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளிநாடு போகிறதுக்கோ அல்லது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11 இடம் பார்த்திங்க அப்படின்னா மூத்த சகோதர ஸ்தானத்தையும் 2 திருமணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி தடை ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்க, இல்லை வந்து கணவனை இழந்தவர் மனைவி இழந்தோர் மீண்டும் வந்து இன்னொரு திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2020 உங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9 பறையாக 7 வீட்டை வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த 7 வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன பலபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 7 இடம் வந்து கலஸ்திரஸ்தானம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கும்பொழுது ஏற்கனவே வந்து சண்டை போட்டு பிரிஞ்ச கணவன் மனைவிகள் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக சேர்த்துக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். அவங்க அத்தனை பேருமே இப்போ வந்து சுமூகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரத்துக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருவாங்க. ஸோ அதனால் இந்த 380 நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஷ்ணு பெருமானை வந்து வழிபட்டு வர நன்மைகள் உண்டு. பொதுவாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பித்ரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. நன்றி.